வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் மீன்ஸ் ஒரு சப்ஜெக்டை பற்றி இன்றைக்கி பேசலாம். மலர் தீர்வுகள் என்பது என்ன? ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருக்கிற தெரியல, என்ன வீடியோன்னு, அதை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் கேட்டது என்னென்னா, நோய்க்கான மருந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதுவும் ஸ்ரீவாரி இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களாக இருந்தால் தெளிவாக தெரியும். நோய்க்கான மருந்து ப்ளஸ் மனதிற்கான மருந்து, இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து கொடுக்கலாமா? அவர் கேட்ட வந்து கொஸ்டின் இதுதான், ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்கலாமா? அதாவது உடலுக்கான மருந்து மனதிற்கான மருந்தை தேர்ந்தெடுத்து ஒன்றாக கொடுக்கலாமா? அதான் பண்ண ஒன்றாக கொடுக்கலாமா? ஆக்சுவலாக மலர் மருந்துவம் அப்படின்றத விட மலர் தீர்வுகள் அப்படின்றது தான் உண்மை. அது மலர் மருந்துன்னு சொல்கிறவங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திருத்திக்கணுன்றது என்னுடைய விருப்பம், தவறாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக மலர் தீர்வுகள் அப்படி தான், சரிங்களா? இதுதான் வந்து உண்மையான ஒரு வார்த்தை. நோய்க்கான மருந்து, அதாவது அவர் என்ன சொல்கிறார் கண்டென்ட், அவர் பேசின ஒரு இதில் உடலுக்கான ஒரு நோய்க்கும் அந்த மருந்து கூட மலர் தீர்வுகளை சேர்த்து கொடுத்தால் சீக்கிரம் குணமாகும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, 100%க்கு வந்து ஒரு 10% 20% தான் வந்து உடல் ரீதியான மருந்துக்கள் வந்து தேவைப்படும். நிறைய விஷயங்கள் ஒரு 80-90% ஆஃப் ரெமெடிஸ் பார்த்திங்கன்னா, மனதினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் விளைவுகள் தான் வந்து நமக்கு உடல் நிலையில் வந்து பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், மனசு பாதிக்கும் போது பார்த்திங்கன்னா 6 மாதம் 3 மாதம் முன்னாடியே அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகி ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அது உடலில் காமிக்க ஆரம்பிக்கும். அப்போ உடலில் நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தீர்த்துக்கிட்டிங்கன்னா உடலில் அந்த ப்ராப்ளம் வராதுன்றது தான் மலர் தீர்வுகள். இதுதான் வந்து உண்மை. அப்போ மலர் தீர்வுகளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க இது தெரியும். மேலோட்டமாக வந்து ஒருத்தர் பேசுனதை எனக்கு அனுப்பிச்சார், பட் இருக்கட்டும், அவரும் ஒரு நல்ல நண்பர் தான். உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க மலர் தீர்வுகள் மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தீர்த்து விட்டால் உடலில் அந்த பிரதிபலிப்பு வராது. இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், எப்போ பார்த்தாலும் அவருக்கு நிறைய வேர்த்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 4-5 சட்டை மாற்றுவார், ஒரே டென்ஷனாக இருப்பார். ஆனால் ஜாலியாக பேசுவார், நல்லா சிரிப்பார், நல்லா அவர் கூட போய் நின்று பேசினாலே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்லுவாங்க, அவர் ஒரு எனர்ஜியாக சந்தோஷமாக இருக்கும் அவர்கிட்ட. கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டார். ஏன் படுத்துட்டார், இந்த மாதிரி ஆகிடுச்சு, என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா, வெளியே சொல்ல முடியாத ஏகப்பட்ட பிரச்சனையை மனதில் வைத்து மனதில் நல்லா புரிஞ்சுக்கணும். மனசு தான் அங்கே முக்கியம், உடலை வரல, மனசு வைத்து ப்ரெஷர் ஆகி கடைசியில் வேறு விதமான ஒரு நோய் வந்து நடக்க முடியாமல் போய் படுத்துட்டார். அப்போது மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை அவர் அப்பயே மலர் தீர்வுகள் கொண்டு அந்த ப்ரெஷரை நீக்கி இருந்தார்னா உடலில் அந்த பாதிப்பு வந்திருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அந்த அழுத்தம், மன அழுத்தம் வைத்து கடைசியில் ஒரு பக்கம் கை கால்லாம் வந்து வர முடியாமல் நடக்க முடியாமல் போய் படுத்துட்டார். அப்போ மனதில் ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷரை, ஏன் ப்ரெஷர் வந்தது, என்ன காரணம், பயமா, டென்ஷனா, பதட்டமா, குழப்பமா, இல்லை முன்னேற முடியலன்றது, அதுக்கான மலர் தீர்வுகளை கரெக்டாக எடுத்திருந்தார்னா அவர் இன்றைக்கி வந்து அந்த உடலில் பாதிப்பு வராமல் அப்படியே முன்னாடியே வந்து சால்வ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு தான் மலர் தீர்வுகளை தவிர, உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான மருந்து கூட்டல் மலர் தீர்வு கொடுக்கறதுன்றது எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றது அவங்களே தீர்மானிச்சுக்கிட்டோம். இதை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்களே தீர்மானிச்சுக்கிட்டோம், சரிங்களா? உடலில் பாதிப்பு வரத்துக்கு முன்னாடியே மனதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம காமிக்கும். எப்படி காமிக்கும், ஒரு பயம் காமிக்கும், ஒரு டென்ஷன் காமிக்கும், ஒரு பதட்டம் காமிக்கும், கை கால்லாம் உதறும், வேர்க்கும், தலை சுத்தும், மயக்கம் வரும், பதட்டமாக இருக்கும், நிறைய இருக்குது சிம்டம்ஸு. அந்த சிம்டம்ஸ்லாம் மனசில் வரதுனால தான் சிம்டம்ஸ் வருது. அப்போ மனசு அளவில் தீர்த்துட்டோம்னா எதுக்கு உடல் அளவில் அது காமிக்க போகுது? அதனால் உடல் சார்ந்த விஷயம் மனம் சார்ந்த விஷயம் சேர்த்து கொடுக்கலாமான்றதை இந்த பதில் நான் வந்து உங்கள் கையிலேயே நான் வந்து கொடுத்துட்றேன். மீண்டும் ஒரு நல்ல பதிலை நம்ம வந்து சந்திக்கலாம். உங்கள் வாசுதேவ கண்ணன்.